என்னையா நடக்குது, கிளினிக்கா இல்லைனா வேற ஏதாவதா? யாரா டாக்டர் இங்க? என்னடா வரவும் போறோம், யார் யார் டாக்டர்? யாரா நான் தானே டாக்டர். என்ன டாக்டர், எங்க அக்கா காசுன்ற சொன்னாங்க. நீ யாரு? நீ முதல்ல உங்க அக்கா வந்து படம் கேட்டாங்கன்னு சொல்ற, யாரு நீ? எங்க அக்கா இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தான் டாக்டர். இவனை வச்சுக்கிறதா இல்லைனா இவங்க அக்கா பேச்சு என்னன்னு யாருன்னு தெரியும். அப்பவே சொன்னேன், ராஜராஜன்கிட்ட பேசாதீங்க, தனியா பெனாத்திப்பீங்கன்ட்டு. அதுல இருந்து இப்படிதான் ஆயிட்டீங்க. ஏன் டாக்டர் நீ சொல்றீங்க? அது இல்லடா, எவனோ ஒருத்தன் இப்பி தலை வந்தான்டா, அவன் வந்து அவங்க அக்கா வெளியே நிக்குது, பணம் கொடு இல்லைன்னா அக்கா அனுப்பிடுறான். அக்கா எப்படி கேட்டீங்களா நீங்க? அது ஏதோ பணம் வசூல் பண்ண வந்திருக்காண்டா அவங்க அக்கா கிட்ட. அது ஏதோ டொனேஷனா இருக்கும், போக வேண்டியதான் ஒரு 1001 மாரியம்மன் கோயிலுக்கு கேட்க வேண்டியதுதானே. டேய், எங்க அக்காவுக்கு பிறந்தெல்லாம் இந்த ஏரியாவில கிள்ளிக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு போறான்டா. இதை மறைச்சிட்டு போயிடறான் அவங்க அக்கா வந்தா மறைட்டானா? சண்டலம் போடாதீ. அவன் வெளியே போவான் பார்த்தா பாத்ரூம் போயிட்டான். ஐயோ, தனியா விட்டு அலைய விடுவானோ? யார் அக்கா, என்ன பிரச்சனை? ஏன் பேசாம 26ஆம் தேதி லீவே போட்டுக்கலாம் போல இருக்க. அந்த அக்கா வந்து என்ன பண்ணுவாளோ தெரியலையே. இவன் வேற பாத்ரூம் போயிட்டான். என்ன விஷயம்? என்ன கொடுத்தா? ஒரு நிமிஷம் ஏதோ கன்ஃபியூஸ் இருக்கு, நான் அவனை வர வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் பேசுன. இங்கதான் இருக்காரு. நீ பொறுமையாவான் கண்டுபிடிச்சிருக்க. MBBS படிச்சுட்டு படிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி கிளினிக் நடத்திப்பாரு, எவ்வளவு கஷ்டம் தெரியும். போன் வருது, பேசிட்டு வச்சுக்கிறேன். பச்சை புள்ள மாதிரி ஆக்ட் பண்ணுவேன், ஆனால் பண்ணுறதெல்லாம் சிலுமிசம். யா யா டாக்டர் பரந்தாமன் ஸ்பீக்கிங். எஸ் டெல் மீ, ஹூ இஸ் தட்? ஹலோ, ஏங்க இப்படி உசுறு எடுக்கிறீங்க? ஒருத்தனை ஏமாற்றி சம்பாதிக்கிறது வாழ்க்கையாங்க. ஏமாற்று வேலை வச்சுக்காதீங்க, கள்ளம் கபடம் சொல்லக்கூடாது, நேர்மையாக நடங்க. ஆண்டவன் கொடுத்துட்டு போவான், எது இருக்காரு தெளிவாக சொல்லுங்கள். நாங்கள் எப்படி எவ்வளோ தெளிவாக கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு நல்லது செய்யுங்க. போகும்போது என்ன தேத்து போகிறீங்க? ஏமாத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம் சார், ஏமாத்தாதீங்க. போன டைம் 2 கப்பு டீ தரேன்னு சொல்லி ஃப்ளாஸ்கில் 1.5 கப்பு தான் ஊற்றுறீங்க. ஏன் ஏமாத்துறீங்க? இங்கே பத்தலை. நாங்கள் என்ன உங்களை சர்க்கரை கம்மியாக போட சொன்னோமா? சர்க்கரைக்கும் சேர்த்தான பணம் வாங்குறீங்க, சர்க்கரையே போடல. எது அடியில் இருந்ததா? எது அடியில் இருந்தால் நான் என்ன குச்சி விட்டு கலக்கணுமா ஃப்ளாஸ்கில்? சார், ஏமாற்றி புழக்காதீங்க. பொதுவாக சொல்கிறவங்களா, ஏமாத்துறது நல்லதுக்கு இல்லை. ஏமாத்துறது நல்லதுக்கு இல்லை, இப்போ தான் சொன்னேன். ஆனால் நீ ஏமாத்துறிய. என்ன வயிறு வலின்னு வந்தாலும் ECG ஸ்கேனு எக்ஸ்ரேன்னு எடுக்க சொல்லி ஏமாத்துறீங்களா? அது ஏமாத்துறது இல்லையா? என்ன இதே மாதிரி டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்ட்டு யூரின் டெஸ்ட்டு மோஷன் டெஸ்ட்டுன்னு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிறீங்க, அது ஏமாத்துறது இல்லையா? பாருங்க என்னன்னு சொன்னேன், அது ஏமாத்துறது தானே?
இல்லைப்பா அது ஏமாத்ததில்ல, அது அந்த டெஸ்ட்லேருந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும், அதை பார்த்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்ல நம்ம. அப்போ ஏன் டக்குன்னு சொல்லாமல் இதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு டாக்டர் தேவையா? யோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கியா, உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை பார்க்கும்போது அதை தெரியும், அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா தானே தெரியும். அந்த டெக்னாலஜி தான் இதில் பார்க்குறது. எப்போ பார்த்தாலும் 320 ஃபீட் பண்ணி வச்சுட்டு வரவனுங்கெல்லாம் சுற்றுறீங்க. 320 காமிக்கிது உங்களுக்கு ஓவராக இருக்குது, ஓவராக இருக்குதுன்னு மாத்திரையும் மருந்து எழுதி குத்து சம்பாதிக்கிறீங்களா? அது அது ஏமாத்துறது இல்லையா? அது நான் ஏமாத்தலப்பா, இதில் ஏதோ தப்பு பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரே மாதிரி தப்பு பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது ஏமாத்துறது இல்லையா? அது பேட்டரி கம்பெனிக்காரன் தப்பு, ஏன்னா பேட்டரி லோவாக போட்டிருக்கான், அதனால இது ஒரே மாதிரியே காமிக்குது. பேட்டரி நல்லா போட்டிருந்தா இது பண்ணியிருக்கோம். அதனாலும் பரவாயில்ல.